எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் தமிழ்நாட்டிலே. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்குரிய ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளான். உள்ளாட்சி தேதி இமேல் நடக்கிறது. என்ன சொல்லிருக்காரு திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அதே போல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், இது வந்து நாங்க நிதிநிலை சீரடைந்தவுடன் எந்த டேட்டுன்னு சொல்ல முடியலையே. அவரால் நிதியமைச்சரை பொறுத்தவரை ஒரு கருத்து கேட்டா அவர் தான் சொன்ன தேதிய சொன்னாரு. முதலமைச்சரை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு, நிதிநிலை சீரடைஞ்சோன்னு. இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு வழி தேடுகின்ற ஒரு கருத்தாகத்தான் நிச்சயமாக பார்ப்பாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் சரி, அரசு ஊழியரை மிகவும் நேசித்தோம், நேசிக்கின்றோம், நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி. ஆனால் 14வது 7வது நிதிக்குழு அன்ற காலகட்டத்தில் எங்களுடைய அரசு குறிப்பாக மன்முகு முதலமைச்சராக இருந்த அந்த எடப்பாடியாருடைய ஆட்சியிலே அன்றைக்கு வந்து 7வது அன்றைக்கு நிதித்துறை அமைச்சராக அந்த 7வது நிதிக்குழு அரசாங்க நிதி நெருக்கடி இருந்தது. இருந்தாலும் 14000 கோடி நாங்கள் கொடுத்தோம் நாங்கள். அப்போது எங்கேருந்து கொடுத்தோம் நாங்கள் அரசு ஊழியரை வந்து நம்ம வந்து சேர அவர்களுக்குரிய அந்த என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதை கொடுக்க வேண்டியதானே ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஸோ மற்ற பிரச்சனைகள்லாம் கூட எங்களுக்கு மனு கொடுக்கும்போது நாங்கள் சொன்னோம், பிரதிநிதித்துவம் கொடுக்கும், நானே பல முறை அவங்களோட பேசியிருக்கிறேன், உரிய நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு சொன்னோம். ஆனால் இவர்கள் என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே அரசு ஊழியருக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் அதை நாங்கள் ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நாங்கள் கொண்டு வந்துடுறோம். உடனே செஞ்சது என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனை சலுகைகள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலுகையாவது அரசு ஊழியருக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்குது. சரி, அவர்களுக்கு உண்டான உரிமை அந்த அகவிலைப்படி அதை ஏற்றி கொடுக்கல, மத்திய அரசு ஏற்றி கொடுத்துருக்கு, ஆனால் அதை கூட ஏற்றி கொடுக்கல. ஏற்றி கொடுக்காம அது கொடுக்க வேண்டிய அகவிலைப்படியை கூட இப்போ கேட்காத நீ 2022 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வாங்கிக்கோ. ஆமாம், கொரோனா காலத்தில் நாங்கள் எல்லாருக்கும் சம்பளத்தை எதாவது கட் பண்ணுமா, ஆசிரியருக்கு இல்லை அரசு ஊழியருக்கு சம்பளம் கட் பண்ணுமா? சம்பளம்லாம் முழுமையாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் கொடுத்தோம். அரசு ஊழியர் வந்து என்றைக்கும் சரி இதயத்தில் வச்சு பூஜிக்கின்ற அளவுக்கு இயக்கம் இருக்கிறது அனைத்து இந்தியா. ஆனால் உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வைக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. ஆனால் நல்லா பேசுவாங்க, வாய்க்கிலே பேசுவாங்க, இனிப்பாக பேசுவாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இதுதான் அரசு ஊழியர். இன்றைக்கி என்ன, அரசு ஊழியர் இருந்து தெருவில் இறங்கி இன்றைக்கி வந்து போராட வேண்டிய ஒரு நிலை. இன்றைக்கி நிறைய நிச்சயமாக வந்து வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றம் தருகின்ற வகையில் பட்டை நாமம் போடுகின்ற வகையில் தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு பட்டை நாமம் போட்டாங்க, வந்தவொடனே முதல் கையெழுத்து 1000 ரூபா குடும்பத்துக்கு கிடைச்சதா, 5 ரூபா பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூபா டீசலுக்கு 50 ரூபா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் எத்தனை சிலிண்டர், 3 சிலிண்டர் 2 சிலிண்டர் வச்சாலும் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம். கல்விக் கடன் ரத்து, நகை கடன் ரத்து, அதுக்கப்புறம் முதியோர் ஓய்வூதியத் தொகை அது 1000. அம்மா 500 ரூபா 1000 ரூபாக்குனாங்க, ஆனால் 1000 ரூபா 1500 ரூபாக்குன்னு சொன்னீங்க, அதையும் வந்து செய்யலை. எதுவுமே செய்யாமல் வெற்றி அறிக்கை வந்து வெள்ளறிக்கின்ற பேரில் கொடுத்துட்டு பட்ஜெட்டை பொறுத்தவரையில் முழுமையான அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஏமாற்ற தருகின்ற வகையில் தான் இது. இவங்களை இவங்களை நினச்சி தான் புரட்சி தருது எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் ஒரு பாட்டு பண்ணார், மலைக்கிழன் படம் பார்த்தீங்கன்னா சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறான் பாடிட்டு சமயம் பார்த்து பல வகைகளில் பொழுது பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினாட்டி எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் தமிழ்நாட்டிலே. சரி, உங்க கூட்டணி தொழிலே சரிதான் எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க எப்படிதான் நடக்குது நீ காட்சி. சார், உங்க கூட்டணி இல்லம்மா, நிதியை பொறுத்தவரை அதிகப்படுத்துவது என்பது
அது ஒவ்வொரு ஆண்டு வந்து நடக்கிற விஷயம்தான். அது இப்போ எந்த அரசாக இருந்தாலும் சரி, போன வருஷம் 100 போதுனா இந்த வருஷம் 200 ஒதுக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் மாநிலத்திலே சொல்கிற மாதிரி தானே இருக்குது. என்ன வேளாண் துறைக்கு வந்து சிறப்பான வகையில் இன்னைக்கு வந்து எங்கள் காலத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு உழவர் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு கல்லறையிலிருந்து கருவறை வரை, கருவறையிலிருந்து கல்லறை வரை அவ்வளோ பிரமாதமான திட்டம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் விவசாயிகளுக்கு எல்லா சலுகையும் இன்றைக்கி யார் போட்ட விதை அது. அது மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் பிளானு இப்போ சொல்கிறாங்க. இன்றைக்கி இப்போ பல இடங்களில் மழை பெஞ்சு இப்போ நெல் வந்து முளைச்சி வீட்டில் போச்சு. அந்த மாதிரி ஒரு கிடங்கு கட்டுறதுக்கு அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. அது மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் பிளானு ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளான். அது இல்லையே சும்மா இதில் ஒரு 50 கோடி, அது ஒரு 50 கோடி, இதில் ஒரு 100 கோடி, இதில் ஒரு 50 கோடி, இதில் ஒரு 50 கோடி, இப்படியெல்லாம் வந்து அப்படி தான் கொடுத்துட்டு இது மாநிலத்தில் அனௌன்ஸ் பண்ணுறது. பட்ஜெட் வேணால் நல்ல வரது என்ன, பட்ஜெட் நல்ல விஷயந்தான். நல்லா நிறுத்துறதுக்கு பட்ஜெட்னா எப்படி இருக்கணும் பிரமாதமாக, என்ன அடுத்த 5 ஆண்டுக்கு வந்து எப்படி இருக்கும். எங்கள் ஆட்சி காலத்தில் இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அந்த எடப்பாடி உத்தரவுகள் நானே போய் வந்து பிரைம் மினிஸ்டர் போய்ட்டு அவார்டை வந்து வாங்கிட்டு வந்தேன் நான். அந்த மாதிரி வந்து தண்ணீரை வந்து நாங்களே பெற்றுட்டோம் பெரிய அளவுக்கு. உணவு உற்பத்தியில் கூட்டு பண்ணேன் அது சொல்கிறாங்க. கூட்டு பண்ண நான் நிதியமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நம்முடைய பள்ளிக்கோட்டை கல்யாணம் எழுதுகிற பாடல்கள் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்முடைய நாட்டுக்கு தேவை கூட்டு பண்ணி விவசாயன்றது அது அன்றைக்கே வந்து 2017 சொன்னது. அது திருப்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் டிராக்டர் வாங்குறதுலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் சொன்ன விஷயங்கள் தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள சரக்கு எதுவுமே இல்லை. கூட்டணி 2026 அப்படின்னு சொல்லும்போது அந்த சிச்சுவேஷனில் அவர் என்ன முடிவு எடுக்கிறான்றதை பொறுத்து கட்சி வந்து எங்களுடைய கட்சி வந்து அது குறித்து முடிவு செய்யும். இப்போ அவர் தெளிவாக அறிவிச்சிட்டாரு 2026 நாங்கள் வந்து திமுக அதிமுக இல்லாத கூட்டணி இடம்பெறுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல் தான் நாங்கள் அந்த கூட்டணி தொடரும் சொல்கிறோம். அதுதாங்க இப்போ இப்போ அடுத்த எலெக்ஷன் எப்போங்க வருது? இப்போ 2026 வரும்போது அவருடைய கருத்து அன்னைக்கு என்னன்றத பார்த்துட்டு அதன் பிறகு அவர் கருத்தை அடிப்படையில கட்சி தான் முடிவு செய்ய முடியும். ஜெயக்குமார் இங்கிறதுக்கு நாங்களும் முடிவு செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஒரு அர்ச்சகராக வேண்டியவர்கள் வந்து ஆகமிதி விதியை வந்து முழுமையாக பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அம்மாவே என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு முன்னாடி நாங்களே செஞ்சிட்டோங்க, ஸ்கூலே ஆரம்பித்தாங்க அம்மா ஆகமிதி பள்ளின்னு சொல்லிட்டு. அந்த பள்ளியில் எல்லாரும் படிக்கலாம், உங்கள் பிள்ளை கூட படிக்கலாம். ஆனால் அந்த அது வந்து ஆகமிதி கற்றவர்கள் தான் வந்து அந்த அர்ச்சனை செய்ய முடியும். அதுதான் வந்து அந்த கருத்து எங்களுடைய கருத்தாக இருக்கு. எங்களை பொறுத்தவரை வந்து ஜனநாயகத்தினுடைய தூண்களில் முக்கியமானது ஒன்று நாடாளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, அதே போல பத்திரிகை துறை. நீங்க அதற்குரிய அத வந்து அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்தின் மீது தான் செயல்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய. ஓகே ஓகே.